தமிழ் உறவுகளுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கம். ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக்கில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, க்ளோயிங் ஸ்கின் வந்து நம்ம சருமத்தை எப்படி க்ளோவாக காமிக்கிறதுன்றத, அப்புறம் என்னோடய டெய்லி மேக்கப் ரொட்டீன் மேக்கப் என்னன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னோடய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு தெரியும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிளென்சர், க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. டேன் ரிமூவிங்லேயே இந்த கிளென்சர் வாங்கி வச்சுருக்கேன்னா அது. செகண்ட் வந்து ரோஸ் வாட்டர், நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற க்ரீம். அதுக்கப்புறம் டெய்லி ஐலைனர், காஜல், ஐப்ரோ பென்சில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதையும் இந்த மேக்கப்பில் எப்படி போடுறதுன்றத உங்களுக்கு ஈஸியான முறையில் காமிக்க போகிறேன். நமக்கு நாமே ஈஸியாக எப்படி மேக்கப் போடுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து கிளென்சர் எடுத்துக்கிறேன். இது வந்து டேன் ரிமூவல் கிளென்சர். எப்போவுமே ஃபேஸை வந்து கிளென்சர் வச்சு நம்ம டர்ட், நம்ம ஃபேஸில் உள்ள டர்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அந்த பாருங்கள், கிளென்சரை நான் ஒரு ட்ராப் ட்ராப்பாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல் ஸ்பேஸுக்கும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அது கூட ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், டாட் டாட்டாக வச்சுட்டு அந்த ஒவ்வொரு டாட்டையும் நான் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். கையில் எடுத்து போட்டோம்னா அங்கங்கே திட்டு திட்டாக வரும், அதனால தான் அங்கே ஃபேஸில் வந்து டாட் டாட்டாக வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நெக்கில் வந்து எப்போவுமே நாங்கள் அப்வார்ட் பொசிஷன், அதான் மேல் நோக்கி வந்து ஒரு சர்க்குலர் இது மசாஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கழுத்துக்கெல்லாம் நல்ல பிளட் சர்க்குலேஷன் வரும். கழுத்து சைட்லலாம் ரொம்ப கருப்பாக இருக்கும், அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. இப்படி வந்து மசாஜ் கொடுத்தா தான் எல்லா இடத்துலையும் பிளட் சர்க்குலேட் ஆகி அந்த கழுத்தும் நம்மளுக்கு ஈவனாக ஃபேஸோட கலருக்கே தெரியும். எந்த க்ரீம் போட்டாலும் நம்ம வந்து மேல் நோக்கி இப்படி ரவுண்டாக போடணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின்னும் வந்து கொஞ்சம் அழகாக பொலிவாக நமக்கு காமிக்கும். ஓகே, நான் கிளென்சர் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள், ரோஸ் வாட்டர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டோனர் நம்ம யூஸ் பண்ணணும். டோனர் இல்லைன்றதுக்காக நான் ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணுறேன். டோனர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ரோஸ் வாட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் இது. டெய்லி இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்பையும் போட்டுட்டு நம்ம வெளியே போனோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அது வெயில் காலத்தில் நம்ம போடுறோம்னா இது கூட சன்ஸ்க்ரீன் லோஷனும் நம்ம சேர்த்துக்கணும். SPF-னு சொல்லுவாங்க தெரியுமா, அதையும் சேர்த்து யூஸ் பண்ணோன்னா வெயிலில் நம்ம ஸ்கின்னு எப்போவுமே கருத்து போகாமல் எப்போவுமே பொலிவாகவே இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது இப்படி போட்டுட்டு போனோன்னா ஈவினிங் வரைக்கும் நம்ம ஃபேஸ் வந்து நம்ம காலையில் எப்படி மேக்கப் போட்டோமோ அந்த மாதிரியே நல்ல க்ளோவாக நல்ல அழகாக தெரியும், டயர்டு இருக்காது, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி கிளென்சர், ரோஸ் வாட்டர், மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டோன்னா எப்போவுமே நம்ம ஸ்கின் வந்து பொலிவாக நல்ல க்ளோவாக காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் அடிக்கடி தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும்போது ஸ்கின் வந்து எப்போவுமே நல்ல பொலிவாக தெரியும். தேர்ட் ஸ்டெப் பாருங்கள், மாய்ஸ்சரைசர். கடைகளில் இந்த கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து தேர்டு வந்து நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் வந்து டாட் டாட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். அந்த மாதிரி அடிக்கடி நம்ம முகத்தை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். வீட்டில் நல்ல குளிர்ந்த தண்ணியில் அடிக்கடி வாஷ் பண்ணிவிட்டு ரஃப்பான டவல்லாம் வச்சு ஃபேஸை க்ளீன் துடைக்கக்கூடாது. ஒரு காட்டன் கிளாத் எப்போவுமே நமக்கு தனியாக வச்சுட்டு அதால் லைட்டாக டச் பண்ணி எடுக்கணும். ஃபேஸை நல்லா அழுத்தம் கொடுத்தலாம், டவலால் துடைக்கக்கூடாது. துடைச்சோம்னா ரஃப் ஆகிடும் ஃபேஸு. அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து தேர்டு, மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபோர்த்து வந்து நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரீமை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து யூஎஸ், அதுக்கு நேம் வந்து யூஎஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், யூஎஸ் டே க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி யூஎஸ் நைட் க்ரீமும் இருக்குது, நைட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மாய்ஸ்சரைசரும் போட்டாச்சு. பாருங்கள், முன்னாடி இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கின்னும் பாருங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வரும், நல்ல க்ளோ தெரியும். மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் போட்டோம்னா எப்போவுமே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஈரப்பதமாக பார்க்குறதுக்கு பொலிவாக இருக்கும். இதுதான் வந்து ஃபோர்த்து ஸ்டெப், யூஎஸ் க்ரீம்.
இந்த க்ரீமோட பேர் வந்து யூஎஸ். லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டுக்கலாம். க்ரீமையும் வந்து அங்கங்கே டாட் டாட்டாக வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஓகே, அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கின்னை நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் இருக்கிற ஃபேஸு ஃப்ரூட்ஸு அது இதெல்லாம் போட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போட்டால் தான் இப்போ இருக்கிற அதுதான் வெளியே போகிறோம் இல்லையா, வெளியே போகும்போது நிறைய அழுக்கு அழுகுனால நம்ம முகம் வந்து மாசடையும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம சருமத்தை நம்ம தான் பாதுகாத்து வச்சுக்கணும். வெளியே போகும்போது எப்போவுமே இந்த மாதிரி போட்டோம்னா எங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வெயில் காலமாக இருந்தால் இது கூட நீங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷனும் சேர்த்து போடணும். அப்போ ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். வெயிலில் போயிட்டு வரும்போது எந்த ஒரு கருப்பும் எதுவுமே கருப்பு ஆகிடாது, டயர்ட் ஆகிடாது ஃபேஸ் வந்து. காலையில் எப்படி போட்டோமோ போட்டு போகிறோமோ அந்த மாதிரி ஈவினிங் வர்ற வரைக்கும் நம்ம ஃபேஸ் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே காட்டும் இந்த மாதிரி நாங்கள் போட்டோம்னா. ஓகே, இந்த க்ரீமையும் நான் அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ போடும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன் மேக்கப். நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதுல, எங்கேயாவது வெளியே போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டுட்டு தான் போவேன்னா. அது மட்டும் இல்லாமல் இது போட்டுட்டு நம்மளுக்கு நம்மளே எப்படி மேக்கப் பியூட்டி பார்லர் எல்லாம் போனோம்னா இதை விட அழகாகவே நம்மளுக்கு ஐப்ரோ காஜல் ஐனர்லாம் போட்டு விடுவாங்க. அது நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு எப்படி நமக்கே நம்ம போடுறதுன்றதை நான் இப்போது இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். பாருங்கள், க்ரீம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஐப்ரோ போட்டுக்க போகிறேன். இது வந்து காஜல், காஜலுக்கு ஏன்னா ஐப்ரோ போடுறதுக்கு காஜல் எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா. நான் எப்போவுமே ஐப்ரோ பென்சிலில் போட மாட்டேன். இந்த மாதிரி காஜலை எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுருப்பேன். இதை காஜலில் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி தான் போடுவேன் நான் ஐப்ரோவை. ஐப்ரோ வந்து நாலஞ்சு வழியில் ஸ்டெப்ஸ் இருக்குது ஐப்ரோ போடுறதுக்கு. அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். இது வந்து ஒரே ஒரு மெத்தட் தான். இந்த மாதிரி நாலஞ்சு மெத்தட் இருக்குது ஐப்ரோ போட்டால் எப்படி அழகாக நமக்கு காட்டலாம். நார்மலாக வீட்டில் இருக்கும்போது, வெளியே போகும்போது, ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஐப்ரோ எப்படி போடுறதுன்றத ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து நார்மலாக நான் டெய்லி போடுற ஐப்ரோ மேக்கப், எப்படி இருக்க பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது ஐலைனர். இதெல்லாமே எல்ஐடீன் கம்பெனி நேம், எல்ஐடீன் ஐலைனர். நமக்கு எப்படி ஈஸியாக போடுறதுன்றத பார்த்துக்குங்க. ஓகே, இது வந்து ஃபோனில் வந்து செல்ஃபி வச்சு நான் எடுத்து போட்டுட்டுருக்கதால எனக்கு போட முடியலை. ஓகே, மிரர் எடுத்து என் கையில் வச்சுக்கிட்டு போட்டேன்னா எனக்கு ஈஸியாக போடுவேன். இந்த மாதிரி தான் போடுறது, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு சைட் போட்டேன் பாருங்கள். இந்த சைட் போடும்போது கிளியராக காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஈஸியாகவே ஐப்ரோ காஜல் ஐலைனர் எல்லாமே போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவு திக்னஸுக்கு இந்த ஐலைனரை நம்ம போட்டுக்கலாம். லைன் தின்னாகவும் போடலாம், இல்லை திக்காகவும் போடலாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் எனக்கு போட்டுக்குவேன் ஐலைனரை, அதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நமக்கு நாமே மேக்கப் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஓகே, நல்லா ஈவனாக போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐலைனர் போட்டுக்கலாம். இது காஜல், இதை எடுத்து ஐலைனர் போட்டுக்கலாம். கண்ணை வந்து இப்படி கீழ் நோக்கி பிடிச்சிட்டு உள் சைடாக போட்டோம்னா அது சீக்கிரமே நமக்கு அழிஞ்சிரும். ஏன்னா கண்ணில் இருக்க தண்ணி பட்டுப்பட்டு ரொம்ப கீழே நல்லா போட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த காஜல். காஜலும் வந்து ஒரு லைன் போடலாம், இல்லைன்னா நமக்கு எவ்வளோ டார்க்காக தெரியணுமோ ப்ரைட்டாக தெரியணுமோ அந்தளவுக்கு நம்ம நாலஞ்சு ஸ்ட்ரீக் போட்டோம்னு வைங்க, அந்தளவுக்கு அழகாக தெரியும். இது நம்ம இஷ்டத்துக்கு தான் இது போட்டுக்கிறது. இதையும் கொஞ்சம் நம்ம டெய்லி ஒர்க் போகும்போது சிம்பிளாக போட்டுக்கலாம். பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் டார்க்காக நாலஞ்சு ஸ்ட்ரீக் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஐ வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கு தான் இந்த காஜல் ஐலைனர்லாம் போட்டுக்கிறது. அது பாருங்கள், நான் காஜலும் போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து
லிப்ஸ்டிக்கோடு நம்ம மேக்கப் முடிச்சுக்கலாம். லிப்ஸ்டிக் அதிகமாக நான் போடுறதில்லை, ரொம்ப திக்காக போட மாட்டேன், லைட்டாக தான் போடுவேன். இன்றைக்கி இந்த மேக்கப் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு அந்த லிப்ஸ்டிக்கே நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. லைட்டாக தான் இன்றைக்கும் போடுறேன்னா, ரொம்ப டார்க்காக போட எனக்கு பிடிக்காது. ஓகே, இதுவே போதும். என்னோடய மேக்கப் ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட் இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்க ஃபேஸும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்மளை நாமளே இப்படி தான் அழகாக காமிச்சுக்கலாம். மேக்கப் போடுறது வந்து நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு தான். ஸோ அதனால் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு நாமே மேக்கப் ஈஸியாக போடுறது எப்படின்னு என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை எப்படி க்ளோவாக வச்சுருக்கிறது, அழகாக வச்சுருக்கிறது, பொலிவாக காமிக்கிறதுன்றது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேறு ஒரு மெத்தடில் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.